விழிப்போடு இருக்கணும், எழுச்சியோடு இருக்கணும். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் எல்லா கிராமங்களிலும் நான் வந்து இப்படி உங்களுக்கு தெரியும், தினமும் வந்து இந்த முகநூல்ல இந்த பத்திரிகையெல்லாம் நம்முடைய செய்திகளை முழுமையாக பிரசரிக்க மறுக்காததற்காக நம் முகநூல்ல நான் தினமும் ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கிறேன். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அந்த செய்தியை நம்முடைய கிராமங்களுக்கு முறையாக கொண்டு சேர்றதுக்குண்டான முயற்சி எடுக்கல. கண்டிப்பா எடுக்கணும், நம்முடைய தாய்மார்களை கொண்டு போய் சேர்க்கணும், வாட்ஸ்அப்ல சொல்ற கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொன்னால் இதை எல்லாமே நன்மை இதிலிருந்து மேல கொண்டு வரணும். நாம் எவ்வளவு கருத்துக்கள் இந்த 2 மாசத்துல 3 மாசம் சொல்லிக்கிறோம், அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கோம். யார் தமிழ்நாட்டுடைய வரலாற்று இந்தியாவுடைய வரலாற்றில் பட்டியலிருந்து வெளியேறுவதற்கு எந்த ஜாதியும் மாநாடு போடல. முன்பட்டோர் பட்டியலிருந்து என்ன எஸ்சி பட்டியல் ஆக்குறன்னு சொல்றான், பிசி பட்டியல் ஆக்குறன்றான். ஆனா நாம் மட்டும்தான் எங்களை பட்டியலில் சேர்த்தது வரலாற்றுகளை இந்த ஆங்கில அரசு குற்றம் செய்திருக்கிறது, எங்களை பட்டியலிருந்து வெளியெழுப்புங்கள் என்று நாம் கேட்கிறோம். ஏன் மாநில அரசுக்கு என்ன சங்கடம்? நீ எங்களை இன்னும் ஆதரவு அழைக்கிற, நீ யார் எங்களை ஆதரவு என்று அழைப்பதற்கு? ஆதரவு என்று சொன்னால் என்ன என்பது தெரியுமா? எந்த நாடார், எந்த சட்டியார், எந்த தேவர், எந்த முதலியார், எந்த ரெட்டியார், எந்த நாய்க்கார் தன்னை ஆதரவு திராவிட திராவிட நடந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆதரவு உத்தரவு கொடுக்கிறீர்கள். எந்த அடிப்படையில் யாருடைய யாரு ஆதாரம் கொடுத்தது உங்களுக்கு? இதற்கெல்லாம் காரணம் நாம் நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி தவறியிருந்தே விளையாட்டு. இனிமேல் நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், எங்க போனாலும் உங்களுடைய சிறப்பு பற்றியால் உங்களை அடையாளப்படுத்து, உங்களுடைய வீடுகளை சிறப்பட்சத்தை அடையாளப்படுத்து. அது முதல்ல அந்த அடையாளம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பேனாவில சட்டில எல்லாமே உங்களுடைய பார்த்த உடனே புரிஞ்சு இவங்க சோ சோ இவங்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பாப்பா அப்படின்னு கூப்பிடுவான். ஓ பாப்பான்னு கூப்பிட்டா தப்பு வரும், அதனால வாங்கன்னு கூப்பிடணும்னு சிறப்பு வச்சிருந்த. அதனால வந்து இந்த பட்டியலிருந்து வெளியேறதை பத்தி நான் இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இடஒதுக்கீடுகள் வாங்கி இந்தியாவில் எந்த ஜாதியும் முன்னேறாது. ஒரு ஜாதிக்கு அந்த ஜாதியினுடைய அடையாளம் கொடுக்கப்பட்டால், பெருமை அந்த பெருமை மிக அந்த சாதியினுடைய சமுதாயத்தினுடைய பெருமை மீட்கெடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேற முடியுமே தவிர, அந்த பெருமை இல்லாத எந்த சமுதாயமும் அரசு போடக்கூடிய பிச்சைகளாக முன்னேற முடியாது. உதாரணம் சொல்ற நாடார் சமுதாயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு, அவர்களும் நாமும் ஒரே காலகட்டத்தில், அவர்களை நம் தொட்டால்தான் தாழ்த்தப்பட்டவர்கள் தீட்டு இருந்திருந்த காலம், அவர்களை பார்க்கவே கூடாது என்றிருந்த ஒரு காலகட்டம், அவர்களை வந்து பஞ்சமர் பட்டியலை சேர்ப்பதற்கு, பஞ்சமர் என்று சொன்னால் எஸ்ஐ பட்டியலை சேர்ப்பதற்கு ஆங்கிலேய அரசு முயற்சி செய்யும். அவர்கள் அப்பொழுது ஆங்கிலத்தில் இருந்து ஆங்கில அரசு இங்கே மட்டும் மனு கொடுக்கவில்லை, பிரிட்டிஷ் சென்று லண்டன் சென்று அங்கே பிரிவிக்கும் செல்லியும் பெட்டிஷன் கொடுத்து எங்களை எந்த காரணத்தை கொண்டு எஸ்சி பட்டியல சேர்க்கிறாத, இந்த முத்திரை எங்களுக்கு நிரந்தரம் ஆகிவிட்டால் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று கருதி அவர்கள் அதற்காக 1,00,000 ரூபாய் அன்றே செலவழித்து அந்த பட்டியலிருந்து வெளியேறினார். ஆனால் நம்முடைய முன்னோர்களும் சில பேர் சில மனு கொடுத்தார், தொடர்ந்து இது போல ஒரு முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக நாம் பட்டியலுக்குள் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்றும் இந்த நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் நாங்கள் வந்து கேட்கிற வேண்டிய 3 முக்கியமான கோரிக்கை, யார் விமானவேல் தேவனுடைய பெயருக்கு அடையாளம் விமான நிலைய பெயர் வைக்கிறதும் பட்டியலிருந்து வெளியேறதும் தேவையோ அடையாளம் மீட்பும் 3 வேறு விஷயங்கள் கிடையாது, 3 ஒன்றுதான் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த மாநில அரசுகள் மத்திய அரசுகள் காலம் தாழ்த்தலாம், ஏமாத்தலாம், அல்லது வேறு ஏதாவது சதி செய்யலாம் என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாண்டத்திலோ புதிய தமிழகத்தில் பலிக்காது என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எச்சரிக்கை அங்கிருந்து நிலைமை இருந்தது 100 வருடங்களுக்கு முன்பு. இப்பொழுது ஒவ்வொரு தேவேந்திரனும் தன்னுடைய அடையாளத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்திருக்க தயாராக, தன்னுடைய உயிரை கூட படையில் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயம் தயாராக இருக்கிறது. எனவே இதுக்காக எங்களை இன்னொரு போர்க்களத்துக்கு எழுந்து சொல்லாதீர்கள் தான் நடிக்கிறேன்.
என்னொரு போர்க்களத்துக்கு தயார் பண்ணாதீங்க. நாங்கள் பட்டியிலிருந்து வெளியே வருகிறோம் என்று சொல்லுகிறோம். ஏன் இந்த மத்திய அரசு நாங்கள் வந்து டெல்லியில போராடி இருக்கிறோம். நீங்க யாரோ ரகசியம் ஒரு ஆள் அனுப்பிச்சு ஊர் ஊருக்கு என்னமோ ரகசிய பேச்சு நடத்துங்க. அதெல்லாம் ஏமாத்து, இந்த ஏமாத்தெல்லாம் யாரும் ஏமாத்துறாதீங்க. பட்டியிலிருந்து வெளியேற்றுவதற்கு தேவையான மக்கள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவுடைய அடிப்படையில் இந்த ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால் மட்டும்தான் அது அதிகாரபூர்வமான ஆய்வு. ஆனால் அது இல்லாத ஆய்வுகள் யாரோ எந்த இயக்கத்துக்கோ ஆட்சியக்கூடிய ஆய்வாகத்தான் இருக்க முடியும். அது உண்மையான ஆய்வாக இருக்க முடியாது. எனவே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் மாநில அரசு. நீங்க வேணா ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணி மத்திய அரசு தனியார் கிராமத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொரு தேவையோட பெண்களிடத்திலும் போய் பேசுங்க. நாங்க வந்து இந்த எஸ்சி பட்டி இருக்கிறனால என்ன பலன் அடைஞ்சாலும் கேளுங்க. எந்த பலனும் கிடையாது. எஸ்சி பட்டி அதாவது வந்து சில மருந்துகள் கொடுத்தால் நோய் குணமாகும். ஆனா சில மருந்துகள் கொடுக்கிற போது நோய் குணமாகாத நோய் நாளுக்கு நாள் ஒரு நோய் அதிகமாகி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ ஒன்று தவறாக சிகிச்சையாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் அந்த மருந்தே நோயாகமாக இருக்க வேண்டும். அந்த வகையில தேவையான மக்களை பட்டியலில் சேர்த்ததுதான் இந்த மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்பை தவிர இந்த மக்கள் பட்டியலிருந்து வெளியேறுவதால் எந்த பாதிப்பும் வராது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நீ ஊர் ஊராக நம்முடைய இளைஞர்கள் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் உங்களை நான் வந்து எப்படி பேச வேண்டும் என்பதால் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பேச அனுமதித்தேன். நீங்கள் நக்கா பொருள் வாங்கிக்கணும். 10 பேர், 15 பேர், 20 பேர் போய் பேசணும். நாம் இனிமேல் எஸ்சி அல்ல. நம்முடைய தாய்மார்கள் சொல்லணும், ஜாதி என்னட்டா நான் தேவேந்திர குலம் என்று நம்முடைய தாய்மார்கள் சொல்ல வைக்கணும், பெரியவர்களை சொல்ல வைக்கணும். எந்த இடத்துலயும் நான் எஸ்சிங்கிற வார்த்தை ஏதோ சலுகை கிடைச்சு நம்மளுக்கு வந்து எஸ்சின்னு சொல்லினா நம்மளுக்கு ஏதாவது வர்றது வராம போயிருமோ அப்படின்னு, அப்படி இல்லை. உங்களுக்கு எஸ்சின்னு சொன்னா உங்களுக்கு வர வேண்டிய பெருமை மட்டும் இருக்க வேண்டிய பெருமை மட்டும் இல்ல, உங்களை யாரும் கருணையோடு எஸ்சி என்றால் யாரும் கருணையோடு அணுக மாட்டார்கள். எஸ்சி என்ற வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது, மரியாதையும் கிடையாது, கருணையும் கிடையாது. அதிலிருந்து விடுபடுவது ஒன்றுதான் நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்கு உண்டான அச்சாரம். அதனுடைய அடிப்படையாகத்தான் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லப்படுறோம். எனவே மத்தியமான அரசுகள் இந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கமும் அதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு முடியாக அதற்கு உண்டான செயல் திட்டத்தை இப்பொழுதே வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.